எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்வேரியம் பிளான்ஸ் எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க கைஸ், இந்த டேங்க் செட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 weeks கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கப்பீஸ் ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ எதுக்காக வந்து பிளான்ஸ் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது க்ரோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து மறைக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மிட்க்ரௌண்டில் இருக்கிறது இல்லை ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து அந்த அளவுக்கு அது வந்து ரீச் ஆகாது. ஸோ இந்த ரீசனுக்காக பிளான்ட்டை வந்து நம்ம ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளான்ட்டை ட்ரிம் பண்ணால் மட்டும்தான் வந்து பிளான்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லஷ் க்ரோத் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக வந்து பிளான்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி, அதாவது அவங்களோட பிளான்ட்டோட க்ரோத்தை பொறுத்து, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கேப்பிங்கோட ஸ்டைலை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது டேங்க் நம்ம ஃபிஷ் டேங்க்குக்குன்ட்டு இல்லை, நார்மலாக கார்டனிங்க்கு அவங்களா கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் ரீசன். அப்போ தான் வந்து நீங்கள் அதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளான்ஸ் வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் அண்ட் ஃபேன் ஏதாச்சும், ஐ மீன் கூலிங் ஃபேன் இருந்ததுனா அதை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து நம்ம வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். பட் இந்த வாட்டி வந்து வாட்டர் வந்து நீங்கள் அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வாட்டரோட சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து டச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் லெவல் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வாட்டர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்டு வந்து முன்னாடி வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எப்படி எங்கே கட் பண்ணுறீங்கன்றது ப்ராப்பராக தெரியாது. ஸோ இந்த ரீசனுக்காக நீங்கள் வாட்டர் லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விதமான பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர் கிரவுண்ட், மிட் கிரவுண்ட் அண்ட் பேக் கிரவுண்ட் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் பிளான்ஸோட செலெக்ஷன்ஸே வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஸ்டெம் பிளான்ஸை வந்து தான் ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிம் பண்ணும்போது நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிசர்ஸ், அதாவது வந்து ரொம்ப ஷார்ப்பான சிசர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஷார்ப்பாக இல்லைன்னா நீங்கள் ஒரு 2-3 வாட்டி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்தளவுக்கு வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பிளான்ஸ் வந்து வளர்ந்துருக்காது அப்படியே கட் பண்ணிடலாமான்னு கேட்டால் அது அந்த மாதிரியே வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் எந்த மாதிரி கட் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். நீங்கள் வந்து அது ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ணலன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வச்சுட்டு பேக்கில் கம்மியாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட வியூவே வந்து மாறிடும். ஸோ இதுக்காக வந்து ஃப்ரண்ட்டில் கம்மியாக கட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து அந்த ஹைட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிளிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் இந்த டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் பிளான் தான் இருக்குது. ஸோ நான் இதை கட் பண்ண உடனே என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இதுவே உங்களுக்கு நிறைய ஸ்டெம் பிளான்ஸ் இருக்குது, அதாவது மிக்சட் ஆஃப் ஸ்டெம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணணுன்ட்டு இல்லை, இன்கேஸ் நீங்கள் தனித்தனியாகவும் கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதை வந்து ரீப்ளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பிளான்ஸ் வந்து ஸ்டெம் பிளான்ஸ் ட்ரிம் பண்ண உடனே அதை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுடுங்க. அப்படி இல்லை நீங்கள் எல்லா பிளான்ஸும் கட் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. லைக் ஏர் கிராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டெம் பிளான்ஸை மறுபடியும் பிரித்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஸ்டெம் பிளான்ஸை நான் கட் பண்ண உடனே அது வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் கிரவுண்டில் இருக்கிற பிளான்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் கம்மியாக தான் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வளர்ந்ததுனால அதுக்கு லைட்டிங் அந்தளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் வந்து அது ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் டேமேஜ் ஆன லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை வந்து நீங்கள் இது ரொம்ப வளர்ந்துருந்ததுன்னா நீங்கள் இதேமாரி மிட் கிரவுண்ட் வந்து ஸ்டெம் பிளான் மாரி கட் பண்ணிடலாம். பட் இது அந்தளவுக்கு க்ரோத் இல்லைன்றதுனால நான் டேமேஜ் ஆன லீவ்ஸ், அதாவது ஆல்கே வந்த லீவ்ஸ் அந்த மாதிரி லீவ்ஸ் மட்டும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற பிளான்ஸ். ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோர் கிரவுண்ட் பிளான் சொல்லலாம். நீங்கள் ப்ராப்பராக டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் CO2 வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா இதில் நம்ம CO2 சப்ளை பண்ணல. ஃபர்டிலைசரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமமாக, ஐ மீன் ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துட்ருக்கோம், ஏன்னா நான் CO2 டேங்க் அப்படின்றதுனால. ஸோ இன்கேஸ் இதுவே வந்து நீங்கள் CO2 சப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதையும் வந்து நான் ட்ரிம் பண்ணி எங்கெல்லாம் வந்து
ரொம்ப எம்டியா இருக்கும் அதனால நான் மறுபடியும் ரீஃபில் பண்ண போறேன். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வேற ஒரு டேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டேங்க்ல யூஸ் பண்ணலாம். கட் பண்ண ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே இன்கேஸ் இல்லைனா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெம் பிளான்ஸ் தான் வச்சிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு 10 ஸ்டெம் பிளான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் அகெயின் வந்து ரீப்ளான்ட் பண்ணுறேன் என்னோட நானோ டேங்க்லேயே. இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிளான்ஸ் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரீப்ளான்ட் பண்ணுறதுனால அங்கேருந்து ஒரு புது பிளான்ட் வரும். ஐ மீன் அந்த பிளான்ட் மறுபடியும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிம் பண்ண பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ரெண்டு பிளான்ஸ் வர ஆரம்பிக்கும், ரெண்டு ஷூட்ஸ் வரும் மோஸ்ட்லி. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 பிளான்ட் கட் பண்ணுறோம்னா அதுலேருந்து உங்களுக்கு 10 பிளான்ட்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கட் பண்ண பிளான்ஸ் நான் சேர்த்து வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் வந்து நல்லா அடர்த்தியாக வந்து எல்லா டேங்க்ஸுமே வந்து தெரியும். ஸோ இதுக்காக தான் நம்ம ட்ரிம் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் கட் பண்ண பிளான்ஸ் எல்லாமே ரீப்ளான் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து எப்படி ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிளான்ஸ் ட்ரிம் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான ரெண்டு பொருள் தான் வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிசர் வேணும், அதுக்கப்புறம் அதை ரீப்ளான் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ட்வீசர்ஸ் வேணும். ட்வீசர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, சிசர் வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. பட் ப்ராப்பராக ஒரு நல்ல பிராண்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். லோக்கல் பிராண்ட்லாம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் என்னென்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்லாம் வந்து பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நிற்காது. நீங்கள் பிளான் பண்ணும்போது ஈஸியாக அப்ரூட் ஆகிடும். ஸோ அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல பிராண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.